அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக உங்களை லவ் பண்ணுறான். நீங்கள் போயிட்டீங்கன்னா அவனுக்கு யாருங்க வாழ்க்கை கொடுப்பா? உங்கள் வீட்டில் ஆனால் நான் வந்து பேசுகிறேன்க்கா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறோம். வீட்டு விட்டு ஓடி விட்டு ஓடி வந்துட்டோம். நான் ரொம்ப நேரமாக பாரு, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இவன் பசி தாங்க மாட்டேன். இவங்க மட்டும் ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் வாங்கி பஜ்ஜி வாங்கி என்ன பஜ்ஜி? மிளகா அக்கா, மிளகா பஜ்ஜி இருக்கா? ஒரு நாலு வாங்கிக்கிட்டீங்களா? போகிற வழியில் சாப்பிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் வச்சுருந்தா தான் வீட்டில் வந்துட்டு ஓடிட்டோம். இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதான் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் பசி தாத்தா, அட்லீஸ்ட் அந்த அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லீவ், ஓர சில டேட்லாம் பார்க்கல, நாளைக்கு தான் மேரேஜ் பண்ண முடியும். இவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ என்கிட்ட வாட்ச் இதுதான் இருக்குது, இதுதான் எதுவும் இல்லை. ஸோ எதுனா அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சோண்டு கொடுக்குறீங்களா? இல்லை சாப்பிடுவா அவளுக்கு ஏதோ டக்குன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இல்லை அவளுக்கு இந்த ஐஸ்கிரீம் இப்போ வேணுமா? என்ன ஃப்ளேவரில் இருக்குது? என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது? என்ன ஃப்ளேவர்? ஏன் அவங்க காசு கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ முறைப்பாக பார்க்குறீங்க. சந்தோஷமாகவே கொடுங்களா? ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. யாருக்கு கேட்டாலும் ஹெல்ப் பண்ற உங்க நல்ல வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இட்ஸ் எ பிராங்க் ஷோ. ஐஸ்கிரீம் கரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஏன்னா அவங்க அப்பா எம்எல்ஏ, நான் ஆல்ரெடி 3 அடி ஆள் வச்சு இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஏய், அவங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அவங்களா போறது? ஏய், கத்தியோட வராங்கடி. ஆத்தடி, தனியா பேசுனா ஒரு நிமிஷம் இல்லை. நீங்க கொஞ்சம் போறீங்களா? நீங்க கொஞ்சம் நீங்க போறீங்களா? ஒரு லவ்வர்ஸ்க்குள்ள 1000 இருக்கும், நீங்க என்ன நடுவுங்க? சரி, நீ அப்ப என்ன விட உனக்கு வேற பொண்ணு தெரியல? வேற பொண்ணு இத்தனை நாள் நீ ஏன் கூட தானே சுத்திட்டு? ஏய், இதென்னடா புதுசா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, போகும்போது என் அமுல்சலத்தை அவங்க வீட்டுல விட்டு போயிடுங்க.